சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினியை அவங்க சொந்தமாக ராகவீரா மண்டபத்தில் வந்து கடந்த ஆறு மாதமாக அது வந்து கோவிட்னால் பூட்டிருக்காது மார்ச்லேருந்து அப்புறம் யாரெலாம் புக்கிங் பண்ணியிருந்தாங்களோ அந்த புக்கிங் பண்ண அந்த அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே அட்வான்ஸ் கொடுத்ததோ ஃபுல் பணம் பே பண்ணதாக ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அந்த கார்பரேஷன் ஆக்டு ஒன் ஜீரோ ஃபைவ் கெம்சிஎம்சி ஆக்டில் கிளியர் கட்டாக ஆக்டில் என்ன சொல்கிறதுனா வந்து ஒரு மாதத்துக்கு மேலே யூசேஜ் இல்லாட்டி அவங்களுக்கு வந்து ரெமிஷன் கேட்கலான்னு கிளியர் கட்டு ஆக்ட்லேயே இருக்குது அது ஸோ அந்த ஆக்டை பேஸ் பண்ணி சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினி அவர்கள் வந்து மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு கடிதம் கொடுக்குறாரு இந்த மாதிரி அந்த ஆக்ட்டு பேஸ் பண்ணி எனக்கு வந்து செப்டம்பரில் வந்து நோட்டீஸுக்கு வந்து கொடுத்துக்கிட இந்த மாதிரி எனக்கு வந்து ரெமிஷன் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு எந்த விதமான பதிலும் வரல ஏன்னா கோவிட் நேரத்தில் வந்து அவங்க மாநகராட்சி ஆணையர் கொடுத்ததுனால கீழே வந்து அந்த ஜோன் அந்த பத்தில் இருக்க ஏஆர்ஓக்கு வரணும் நிறையா அவங்க வந்து அவங்க நோட் வைக்கணும் அது கொடுக்கல ஸோ இது சம்மந்தமாக இந்த பதிலும் வராதனால மாநகராட்சியிலேருந்து அதுக்கு ஒரு ஜனநாயக எல்லாருக்கும் உரிமை இருக்குது வந்து ஒரு தனக்கோட ஏன்னா வந்து ஒரு டேக்ஸ் கட்டணும் பார்க்க ஏன்னா இத்தனாந்தேதிக்குள்ளே கட்டாட்டி டூ பர்சன்ட் ஃபைன் கட்டணுன்ட்டுருக்கு அதுக்கு ஸோ அதுவும் நாளைக்கு வந்து எது பண்ணாலும் இவர் வந்து இஷ்யூ ஆகுதுனால அதனால் பண்ண கோர்ட்டில் போய்ட்டு இந்த மாதிரி நான் கட்டுறதுக்கு விதி இந்த விதி பிரகாரம் எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும் ரெமிஷன் வேணும் கோவிட் நேரத்தில் வந்து பூட்டி கிடக்குது நான் எல்லா ட அட் பணம் கட்டின அத்தனை பேருக்கு ரிட்டன் பண்ணிட்டேன் பணம் சொல்லி கிளியராக ஒரு அஃபிடேவிட் போட்டு கோர்ட்டில் போட்டேனா நாங்கள் வந்து உயர் வந்து அவங்க உங்கள் மரியாதைக்குரிய அவங்க உயிரின நீதிபதி என்ன சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு நீங்கள் ரிப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டு உடனே ஏன் கோர்ட்டுக்கு வரீங்க ஏன் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்சர்வேஷன் தான் கொடுத்துருக்காங்க அது ஆனால் அவங்க அந்த அப்சர்வேஷன் கொடுத்தோன்னே சரி நீங்கள் வந்து நேராக என்ன பண்ணுற ஆர்டரில் என்ன பண்ணுறாங்க கோர்ட் ஆர்டரில் நீங்கள் வந்து மாநகராட்சி கமிஷனர்கிட்ட போய் நீங்கள் திருப்பி லெட்ரு கொடுங்க வந்து இங்கே ஒன் நாட் ஃபைவை கோர்ட் பண்ணி அந்த முடிவு அவங்க அவங்க திருப்பி ரிப்ரஸன்டேஷன் கொடுத்து வராட்டி திருப்பி நீங்கள் கோர்ட்டை அனுக்கலான்னு தெளிவாக கிளியர் கட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஜஜஸ் வந்து அப்சர்வேஷன் நிறையா கொடுப்பாங்க ஆனால் வந்து ஆர்டரில் தான் நம்ம பார்க்கணும் நம்ம ஸோ அதை வந்து அதை கொடுத்த பிறகு நிறைய இன்றைக்கி வந்து பத்திரிகைகள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சில பேர் வந்து சில கட்சிகளோட ஆதரவோடு வந்து பேக்கப்பில் டேரெக்டாகவும் வராமல் அவங்க நிறையா வச்சுருப்பாங்க அவங்க வந்து அவர் வந்து வரி கட்டம் வரி கட்ட மாட்டேன்னு சொல்லவே இல்லை அவர் ரிமிஷன் கேட்குறார் என்னோடய உரிமை இது பணம் வந்து எவ்வளோ கட்டுறதுக்கு வந்து ரெடியாக அவர் அந்த ஒன் நாட் ஃபைவ் கோட் பண்ணி கொடுக்குறாங்க மாநகராட்சி விதியின்படி கமிஷனருக்கு வந்து ஃபுல் பவர்ஸ் இருக்குது மாநகராட்சி அதிகாரிகள்கிட்ட நான் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க இந்த யாருக்குமே நான் ரெமிஷனே கொடுத்ததில்ல நீங்கள் கொடுக்காட்டியும் ஆனால் ஆக்ட் பிரகாரம் இருக்குது அது இன்றைக்கி வந்து ஆக்டு கார்பரேஷன் ஆக்ட் எப்படி வருது சென்னை தமிழ்நாடு அசம்பிளியில் வந்து பாஸ் பண்ண பிறந்த ஆக்டாக மாறும் இதை கமிஷனர் ப்ரொசீடிங்ஸ் போடலாம் அது வந்து ஆக்டு ஆக்ட்டு தான் வந்து டாப் அதுமாதிரி கவர்மெண்ட்டில் ஜிஓ போடலாம் கவர்மெண்ட்டு அது வந்து அது வந்து இந்த ஆக்ட்டை நல்லிஃபை பண்ணாது அது மாதிரி கவுன்சில் ரெசல்யூஷன் மன்ற தீர்மானமே போடலாம் கவுன்சிலில் இருந்துச்சுன்னா பட் ஆனால் இது ஆக்ட் தான் ஃபைனல் இந்த ஆக்டை வந்து அமெண்ட்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் ஒரு அசம்பிளியில் இந்த ஆக்ட்டு தான் சொல்லும் ஸோ அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவங்க தெளிவாக கொடுத்தது அவர் வந்து ச நியாயம் தன்னோட உரிமையை குடிமகன் என்ற முறையில் வந்து அது கொடுக்க வேண்டியது அது அது பொறுப்பு வந்து மாநகராட்சி ஆணையர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் வந்து தட்டி கழிக்கக்கூடாது இதை இதை வந்து நேருக்கும் கொடுக்கல ஆனால் இந்த உயர்நீதிமன்றம் சொன்னதுனால அவர் எதுக்கு திருப்பி இன்னொரு இஷ்யூவாகனு சொல்லி அவர் பெருந்தன்மையோடு அதை ஒன்னே அதை கட்டிட்டு அது எதுக்கு நம்ம திருப்பி அதை ஒரு அது ஒரு அப்பீல் கொடுத்து திருப்பி அது இன்னொரு இஷ்யூவாக எடுத்து ஸோ இந்த அதிகாரிங்க மாநகராட்சி அதிகாரிங்க என்ன சொல்கிறாங்க எங்கள் நாலேஜுக்கு வரல சரி உங்கள் நாலேஜுக்கு அப்போ எந்த அதுதான் அண்ணன் என்ன சொல்கிற சிஸ்டம் சரலனா சதன ஒரு பொதுமக்கள் தபால் கொடுத்தா இம்மிடியட்டாக வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து அதுக்கு வந்து ஆக்ட் பண்ணுவாங்க அவங்க அது ஏன் வந்து ஆக்ட் பண்ணல மாநகராட்சி கமிஷ்னரோ டெப்டி கமிஷ்னர் ரெவின்யூ அண்ட் ஃபைனான்ஸு ஆர்ஓ ஏஆர்ஓ லீகல் ஆஃபீஸர் எல்லாமே கூட்டு பொறுப்பு இதுக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆனால் அண்ணன் அண்ணன் சூப்பர் ஸ்டாரர்களை இந்த கடிதம் கொடுத்த பிறகு தான் எல்லாருக்கும் ஒரு ஐ ஓப்பனராக வந்திருக்கு ஒரு ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அதுக்கு எப்படி உதாரணம் சொல்லணும்னா உதாரணம் கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை எந்த யாராலும் ஒரு போலீஸ் பே ஒரு ரிமாண்ட் பண்ணுறாங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ் ரிமாண்ட்னு சொல்லுவாங்க எங்கே யாராக இருந்தாலும் அதான் நடைமுறை கோர்ட்டில் போனால் ஃபிஃப்டீன் டேஸ் ரிமண்ட் அப்போன்னா போனால் ரெண்டு நாள் கழிச்சு பெயில் போடும் வந்துடுவாங்க ஆனால் சிதம்பரம் தலைவர் அவர்கள் எண்பத்தொம்பில் காமராஜர் ரயிலில் போராட்டம் நடத்தும் போது நாள் தலைவர் அரஸ்ட் அரெஸ்ட் ஆகும்போது மெஜிஸ்ட்ரேட்டை வாதாடுறாரு நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்லாம் ரிமாண்ட் பண்ண முடியாது நோ ரிமாண்ட் இஸ் ஆட்டோமேட்டிக் ரிமாண்ட் பண்ணிங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாள் அன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சுது ஒரு ரிமாண்டு ஃபிஃப்டீன் டேஸ் பண்ண முடியாது ரெண்டு நாள் மூணு நாள் அதே மாதிரி தான் தலைவர் அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்களே இந்த சட்ட விதியை கோட் பண்ணி எனக்கு கொடுக்கணும் கட்டாயம் ரிலீஃப் கிடைச்சிருங்க அப்பீல் கொடுத்துருந்தார்ன அவர் கட்டாயம் வந்து கமிஷனர் வந்து ரிலீஃப் கொடுத்துருப்பார் அவருக்கு ஆனால் அண்ணன் அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இதுக்கு மேலே வந்து அவர் ஆக்காமல் அது அந்த ஃபுல் பணத்தை கட்டிட்டார் ஆனால் இந்த சட்ட விதியைப்படி முறையாக யார் வேணாலும் இன்றைக்கி வந்து மாநகராட்சியில் போய் கொடுத்தாங்கன்னா கொடுக்கணும் மாநகராட்சியில் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாவை வந்து நிறைய பேர் பாக்கி வச்சுருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பலை திமுகவில் கரண்ட்டாக ஒரு எம்பி இருக்கார் ஹோட்டலே வச்சுருக்காரு ஒன்றரை கோடி ரூபா வரி பாக்கி ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஹோட்டலில் முன்னாடி தண்டரா போட்டாங்க லட்சக்கணக்கான ரூபாய் வந்து பாக்கி வச்சுருக்காங்க இப்போ அறிவாலயத்தில் கூட வந்து அவங்க டேக்ஸ் வந்து பிரச்சனை வந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கூட அந்த டேக்ஸ் வந்து அப்பீல் கொடுத்து அதை வந்து கிளியர் பண்ணாங்க அவங்க ஸோ அறிவாலயம் அவங்க பிரச்சனை கூட ஸோ ஒவ்வொரு கட்டம் ஏற்கனவே இதே மாதிரி தான் வந்து அண்ணன் ஸ்டாலின் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது மாநகராட்சிலேருந்து வந்து ஒரு ரெவ்ன்யூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்த அதிகாரி அண்ணன் ரஜினி வீட்டுக்கு போயிட்டார் நேராக வீட்டெலாம் அளக்கணும் உங்கள் பெட்ரூம் அளக்கணும் அந்த ஹால் அளக்கணும் எல்லாத்தையும் அளக்கணும்னு இந்த தகவல் அன்றைக்கே நாலேஜுக்கு வந்த பிறகு அண்ணன் ஸ்டாலின் இந்த இது மாதிரி தகவல் போகணுன்னு அவர் உடனே அப்போ இருக்க மாநகராட்சியாளர் லக்கானிக்கிட்ட சொல்லி எப்படி யார் போனாங்க அவர் வீட்டை அளக்கிறதுக்கு ஸோ ஏற்கனவே அந்த ஒரு இஷ்யூ நடந்துச்சு அவர் அண்ணன் ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அதுக்கப்புறம் என்னான்னு கேட்டப்போ அப்போ அந்த அதிகாரி நான் சொன்னாங்க நீங்கள் தானே சொன்னீங்க எல்லார் வீட்டுக்கும் போய் செக் பண்ண சொன்னீங்க அதை பேஸ் பண்ணி தான் அதிகாரி அப்போ ஏற்கனவே ஒரு இஷ்யூ நடந்து அப்போ ஷார்ட் அவுட் ஆச்சு இது ஸோ அண்ணன் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த மட்டும் எந்த ஒரு வந்து ஒரு விஷயம் இருந்தாலும் அது உடனே வந்து அது வந்து ஒரு இதாக ஒரு ஃபயராக இருக்குது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வேர்ல்டு லெவலில் இன்றைக்கி வந்து மாநகராட்சி நானும் ஒரு மேயராக இருந்திருக்கேன் ஒரு கவுன்சிலராக இருந்திருக்கோம் நம்மள அந்த ஆக்டு புக்கை இப்போ தரவும் ஆயிடுச்சுப்பேன் ஆக்ட் என்ன சொல்லுது எம்சிஎம்ஸ் சார் நான் எம்சிஎம் ஆக்ட் ஓட் பண்ணி தான் நாங்கள்லாம் பேசுவோம் நம்ம அந்த ஆக்டு வந்து இப்போ தரோ இப்போ ஆக்ட் என்ன சொல்லுது விதியை நான் சொல்லுது என்ன தான் கமிஷனருக்கு ஃபுல் பவராக இருந்தால் கூட அவர் வந்து ஆக்டை மீறி கமிஷனர் செயல்படவே முடியாது ஸோ அவருக்கு தான் வந்து ஃபுல் பவர் இருக்குது ஸோ அண்ணன் சூப்பர் ஸ்டாரை பொறுத்த மட்டும் அவர் சட்டப்படி நியாயப்படி அவர் எந்த விஷயத்தாலும் அது என்ன ரூல் அந்த ரூல் பொஷனை மீறுறவர் இதை பொறுத்த மட்டும் அண்ணன் அவர்கள் கரெக்டாக என்னென்னா சுயமாக அவர் சம்பாதிச்ச சொத்து இது வந்து ஸோ அவர் பர்ஸ்னல் ஸோ கரெக்டாக இது நடந்திருக்கு இந்த வி இந்த விதி பிரகாரம் அவரும் அந்த ஃபுல் அமௌண்ட்டை கட்டிட்டார் ஏற்கனவே வெள்ளம் லாஸ்ட் டைம் வரும்போது கூட மாநகராட்சி துப்புரவு தொழிலாளர்கள் அங்கே தங்க வச்சார் ஒரு மாதத்துக்கு தங்க வச்சு அவங்க மூணு வேலை அவங்களை சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாரையும் பண்ணார் அவர் ஸோ அவரை பொறுத்த மட்டும் எந்த ஒரு சின்ன இஷ்யூனாலும் அது வந்து ஒரு பெரிய லெவலில் ஃபயர் ஆகுது இந்த பொறுத்த மட்டும் அவர் அவர் பண்ணது நியாயம் அது ஹைகோர்ட்டில் கூட பல கேஸுக்கு வந்து டிராஃபிக் ராமசாமி எனக்கு தெரிஞ்சு பல கேஸ் வந்து ரிப்ரஸன்டேஷன் கொடுப்பாரு ரெண்டு நாள் மூணு நாள் பத்து நாள் கூட இப்போ கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கியிருக்காங்க பட் உயர்நீதிமன்றம் வந்து அவங்க வந்து நீங்கள் போய் மாநகராட்சியில் கேளுங்கள் அது உங்களுக்கு அப்பீலில் வந்து அவங்க பதில் கொடுக்காட்டி திருப்பி கோர்ட்டை அணுகலான்னு தெளிவாக ஆர்டர் கொடுத்துட்டாங்க ஸோ எந்த விதமான தவறும் இல்லை இல்லை இது ரொம்ப டிஎம்கே ரொம்ப இதை கே தெளிவாக கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுறாங்க வர மாட்டேறாங்க இதை அவங்க ஸ்போக்ஸ் பர்சனோ அவர் நம்ம டேரெக்டாக ஒரு அந்த முக்கியமான லீடர்ஸ் யாரும் இதில் வந்து டைரெக்டாகவே இதில் வர மாட்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க இதுக்குன்னு அவங்க வந்து ஒரு குரூப் வச்சுருக்காங்க இது பிரசாந்த் கிஷனோட பேட்டர்ன் அது இது சோஷியல் மீடியாவில் ஒரு நூறு பேர் வச்சுருக்காங்க இதை வந்து ஃபீட் பண்ணுறது முக்கியமான பத்திரிகைங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த இதில் தலைப்பு போடுங்க இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க வந்து இதில் ஒரு பேட்டர்ன் ஸோ இது வந்து என்னதான் சொன்னால் கூட அது வந்து ஏற்கனவே ஒரு தடவை வந்து நம்ம தலைவர் சிதம்பரம் அவங்க அவங்க மா மாமனார் ஜஸ்டிஸ் கைலாசம்புத்தோட நூற்றாண்டு விழா ஸ்டாம்ப் வெளியீட்டு விழாவில் ஜஸ்டிஸ் குமாரசாமி பற்றி ஒரு ஜஸ்டிஸ் சஞ்சய் கிருஷ்ணன் கவுலை வச்சுக்கிட்டு ஒரு கருத்தை சொன்னார் அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆனால் இவருக்கு கண்டெம்ட் வந்துச்சு அதே இல்லை பேசுனது வைரமுத்துக்கு அன்றைக்கி வந்து திமுகலாம் பாராட்டினாங்க அண்ணன் ரஜினி வந்து எல்லா ஜட்ஜிங்கில் வச்சுட்டு பேசிட்டார் ஒரு அப்சர்வேஷனே ஸோ அது மாதிரி அவர் இஷ்யூ பண்ண விரும்பல அது ஸோ அது வந்து டிஎம்கே வந்து இன்டெரக்டாக நிறையா அதை வச்சு இஷ்யூ பண்ணுறாங்க பட் அது வந்து எடுப்படாது ஜனங்களுக்கு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க முந்தி மாதிரி கிடையாது ஸோ அவங்க உடனே கூகுளில் போயிடுறாங்க என்னன்னு கேட்குறாங்க என்ன ஆக்டரு ஸோ இது வந்து அவருடைய இமேஜெலாம் கெடுக்க முடியாது இதனால் இன்னும் ஒரு அவருக்கு வந்து அவர் நியாயமாக நடந்துக்கிறாரு நேர்மையாக நடந்துகிறாரு வந்து அப்படிதான் தான் வரும் இப்போ பரிவாளம் இஷ்யூ கூட வந்துச்சாங்க அந்த அந்த கார்ப்ரேஷனில் பார்க் பண்ண வேண்டிய இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டாங்க அது ஒரு பெரிய இஷ்யூ வந்து கஷ்டல மாநகராட்சி டேக் ஓவர் பண்ணி அங்கே பார்க்கே வந்துருச்சு இப்போ ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து சட்டத்தை இன்றைக்கும் மீறுறது வந்து அவருக்கு பழக்கமே கிடையாது வந்து நியாயப்படி சட்டப்படி நடக்கணும்னு விரும்புகிறார் அவர் அவர்